நீங்கள் முதலாளித்துவம் வளர 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 அது கூடுதலாக பணம் கொடுத்து விடும் என்பது ஒரு மூட நம்பிக்கை. ஏன் மூட நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதில் வேலை பார்க்குற செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறான்? ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு அதை பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்குறாங்க. அதை ஏன் நீ வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுற? சரி, நான் பார்க்க முடியாதுன்னு நீ முடிவுக்கு வர. முடிவுக்கு வந்தாய்னா இவனுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று நீ எங்கேயாவது ஒரு ஒப்பந்தம் போடுறியா? அங்கே கூட்டுறவருக்கு அதை தான் கொடுக்குறியா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு அதை தான் பண்ணுறியா? இல்லையே, அளவு குறையா காசு கொடுக்கறதுக்கு தான் இந்த இது. அப்போது சரி, முதலாளித்துவம் வளர வளர அது இன்னும் கூடுதலாக என்ன பண்ணுது? டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுது. டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண பிறகு இந்த ஆட்கள் கம்மியாகிறாங்க. நீங்கள் பல இடங்களில், நான் ஒரு காலத்தில் ஒரு ஸ்பிக் நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தேன். அப்போது யூனியனைஸ்டு கேட்டகரி மட்டும் 1,186 பேர். இப்போ வேறு அதை போல் 5 மடங்கு பெருகிருக்கு. பல்வேறு பிளான்ட் வந்திருக்கு புதுசாக. ஆனால் இப்போ இருக்கிறது 210 அந்த அளவில் தான் யூனியனைஸ்டு கேட்டகரி இருக்குது. அப்போது இதில் வேலை பார்க்க வேண்டிய 1,000,000,000 ஆள் வெளியே நிற்கிறான். அப்போ இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிற போது நான் எதுக்கு உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு கேட்பார். வேலையின்மை குறைந்த கூடி, இதுதான் அவங்க டாக்டிக்ஸு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இவங்க பண்ணுவாங்க. அதுதான் நிர்மலா சீதாராமன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த காலத்தில் ஒரு இந்தியாவில் 1 கோடி பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1.5 லட்சம் பேர் இறந்திருக்காங்க கொரோனாவில் மட்டும். 12 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. அதில் 9.2 கோடி பேர் யார்? அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்காக இருக்குது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உள்நாட்டு உற்பத்தி என்பது 23.9% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இவ்வளவு நடந்துச்சுல. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தானே இது பாதிச்சிருக்கோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மட்டும் 100 முதலாளிகளுடைய சொத்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. இது அவங்க நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையிலே சொல்லும் பொழுது, நாங்கள் 5 மினி பட்ஜெட் போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கு முன்னால் முதல் நாள் பிரதமர் மோடி அவர்களும் சொல்கிறாரு, 5 மினி பட்ஜெட் கொடுத்துருக்குறோம், 1,500,000 கோடி ரூபா நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்த காசை மட்டும் சொல்கிறீங்க? மக்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களா? மக்கள்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்கிறத தான் நான் கேட்குறேன். நீங்கள் இந்தியா முழுவதும் 120 கோடி பேரும் பாதிக்கப்பட்ட போது அவங்களுக்காகனு நீங்கள் கொடுத்த தொகை வந்து 1,71,000 கோடின்னு சொன்னீங்க. 10% கொடுத்துருக்கோம், 1,71,000 கோடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுதான் நான் சொன்னேன், 100 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்ட போது நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? 1,55,000 கோடி. இது ரெண்டையும் சமம்னு சொல்லுவீங்களா? எனக்கு எல்லை போல் ஒன்றை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு இமயமலையை போல் ஒன்றை கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் பேசுகிறது வந்து ஏமாற்று வேலை. இந்திய மக்களுக்கு மோனோபோலியிலிருந்து விடுதலை. எலக்ட்ரிசிட்டியை வந்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வாங்க வேண்டாம், யார்கிட்டனாலும் உங்களுடைய ஆப்ஷன். இப்போ ஏர்டெல் வோடஃபோன்னு வாங்குற மாதிரி நம்ம வந்து கரண்ட்டையும் வேறு வேறு ஆள்கிட்ட வாங்கலாங்கிறாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து அரசாங்கம் தான் விநியோகம் பண்ணுது, டிஎன்இபி. அரசாங்கத்தை இவங்க மோனோபோலின்னு சொல்கிறாங்களா? ஒரு அரசு அது மோனோபோலியாக இருக்கக்கூடாது, அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்களா? என்ன ஒன்று, இந்த கதையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க. ஏற்கனவே நீங்கள் டெல்லியில் டிஸ்காம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னு கொஞ்சம் பேர் கொடுத்தீங்க. சிஏஜி உங்களை கேவலமாக திட்டியிருக்காங்க. இவ்வளவு லூட் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை நீ எப்படா உருவாக்குறாயின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதான் நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்து சிஏஜினா பிஜேபிக்கு சங் பரிவார், அது குறிப்பாக பிஜேபிக்கு வந்து சிஏஜினா ரொம்ப பிடிக்கும் இல்லை? சிஏஜியை வச்சு தான் அங்கே அசஸ்மெண்ட், அங்கே ஊழல்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். சிஏஜி சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்களா? ஃபிகர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் மறைக்க முடியாதுல்ல. நீங்கள் இப்போ நிர்மலா சீதாராமன், நாங்கள் வந்து மருத்துவத்துக்கு அந்த துறைக்கு நாங்கள் 2 மடங்கு கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. அது வார்த்தை. போன ஆண்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக 82,928 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 73,000 கோடி. 9,000 கோடி கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ரெட்டிப்பாயிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் டிஸ்காம் கம்பெனிஸை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன், இந்தியா மாதிரியான நாட்டில் இதில் தாங்க நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் வந்து
இப்போ நம்ம ஊரில் கிராஸ் சப்சிடி இருக்குது. நீங்கள் அதானிக்கிட்ட ஏன் 7 ரூபா 20 பைசா கொடுத்து வாங்குறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதானியிடம் 7 ரூபா 20 பைசா கொடுத்து வாங்குவதற்கான ஒரு நியாயம் இருக்கணும்ல. நம்ம ஊர் முதலாளி அவர் வளரணும், நம்ம ஊர் முதலாளி வளரட்டும், நம்ம ஊர் தொழிலாளியை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேறீங்களே. நீங்கள் வந்து சப்சிடி கொடுக்கணும்னு சொன்னால் கிராஸ் சப்சிடி மொத்தத்தையும் நீங்கள் கட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த புதிய மின்சார திருத்த சட்டம் 2020 கொண்டு வந்தீங்களே, அதில் நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பே பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, நான் சொன்னால் இலவசம்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு பஸ்ஸில் ஏறி வடபழனியில் ஏறி ஆழ்வார்த்திருநகரில் இறங்குறதுக்குள்ளே நான் டிக்கெட் வாங்கலைன்னா என்னை இறக்கி விட்டு 500 ரூபா ஃபைன் வாங்குறீங்கல்ல, வாங்குறீங்களா இல்லையா? ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, தேர் வில் பி நோ வீலிங் சார்ஜஸ். நீங்கள் வந்து தனியார் முதலாளி உற்பத்தி பண்ணி உங்கள் என்னுடைய வரிப்பணத்தில் போட்டிருக்கக்கூடிய இந்த கம்பிகள் இருக்குல்ல, அது கடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுக்குதுல, அதுக்கு எந்த சார்ஜும் கொடுக்க வேண்டாமா? இதில் நான் மக்கள் சார்பாக ஒன்று கேட்குறேன். மக்கள் வரிப்பணத்தில், மக்கள் உழைச்சி கொடுத்த காசில் உருவாக்கப்பட்ட இந்த மின்கம்பிகள், இந்த கிரிட்டு, இது மக்கள் உருவாக்கின பணம். திடீர்னு ஒரு 5 வருஷம் மேண்டேட் கிடச்சிது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பாலிசி அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து நாங்கள் உருவாக்கின கம்பியை இவங்க திடீர்னு தனியார் கொடுத்துட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டு கேட்குறேன், அடுத்தால ஏதாவது ஆட்சி மாற்றம் நடக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி முதலாளித்துவம் அப்படியே இருக்குது, இது அந்த கிரிட்டில் எப்போ கொடுத்ததெல்லாம் தப்பு, மக்கள் சார்பாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. முதலாளித்துவத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒருவேளை ஆளுங்கட்சியில் இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது சோசலிசம் சம்பந்தமான வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க, ஐயோ ஏழைகள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் நாங்கள் தான் ஏழைகளை கஷ்டப்படுத்துவோங்கிற உரிமையில் உரிமையாது. அதுதான் அது. நீங்கள் இவர் பேசலையா, பெட்ரோல் டீசல் விலை உயரும் போது நரேந்திர மோடி பேசலையா என்ன? இவங்க நபர்கள் அல்ல, ஒரு சிஸ்டத்தினுடைய வார்ப்புகள், அதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆட்கள். நீங்கள் ஏன் வந்து நரேந்திர மோடி மாதிரியான ஆளை, அது என்ன நரேந்திர மோடியினுடைய பிரச்சனையா இது? நீங்கள் ஆளும் வர்க்கம் என்ன நினைக்கிதுன்னா, நீங்கள் வந்து சட்டமன்றத்தை பற்றி கவலைப்படாத, நீதிமன்றத்தை பற்றி கவலைப்படாத, பாராளுமன்றத்தை பற்றி கவலைப்படாத, சட்டங்களை பற்றி கவலைப்படாத, அதெல்லாம் தூக்கி தள்ளி வைக்கிற ஒரு ஆள் வேணும்னு அது நினைக்கிது. அதை எப்படி கட்டமைக்குது அப்படின்னா, 56 இன்ச் அப்படின்னு கட்டமைக்குது. என்ன 56 இன்ச்? உலகத்தில் எவனாவது எங்கால் பெரிய அடியாள் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாருன்னு யாராவது பேசுவாங்களா? எங்கால் திறமையானவர், ஏழைகளின்பால் அக்கறை கொண்டவர், அல்லது நீங்கள் இந்த 56 இன்ச்ங்கிறத ஒரு சைக்கை உருவாக்குறது, மனநிலையை உருவாக்குவது, எதையும் கவலைப்படாமல் நீங்கள் பண்ணுவீங்களா? ரோட்டில் போகிறீங்க, ஒரு குழந்தை குறுக்க வருது, கவலைப்படாமல் நான் அடிச்சுட்டு போனேன்னு சொல்கிறதுக்கு போகிற பெருமைன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அதை ஊடகங்கள் உருவாக்குது, ஊதி ஊதி பெருசாக உருவாக்குது. அப்படி சொல்கிறதுக்கு பேர் என்னதுன்னா, நீ ஜனங்களை பற்றி கவலைப்படாத, சட்டத்தை பற்றி கவலைப்படாத, நீதியை பற்றி கவலைப்படாத, நீ வந்து அடித்து மோதி காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறதா அதனுடைய பொருள்.